கர்ணனோட திக்விஜயத்தின் தொடரில் போன பதிவில் ஜராசந்தனோட பலமிக்க மகத நாட்டை கர்ணனும் அவரோட படையினரும் பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்றது பற்றியும், பிறகு அங்கே இருந்து வைரங்களையும் பவளங்களையும் பொன் பொருட்களையும் பெற்றுக்கொண்டு மகதத்தை விட்டு புறப்பட்டது வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவில் கர்ணனும் அவரோட படை வீரர்களும் அடுத்த இலக்கை நோக்கி படையெடுத்தது பற்றியும் அங்கே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மகத நாட்டை வெற்றி கொண்டு நிரஞ்சனா அப்படின்ற நதிக்கரையோட ஓரமாக அமைந்திருந்த கீசுடம், மந்தம், கிழக்கு தர்சானம், உட்கலம் மற்றும் பல நாடுகளை அடிப்பணியை வச்சுட்டு ரிக்ஷ மலைத்தொடர் வழியாக மறுபடியும் கிழக்கு பெருங்கடலை நோக்கி பயணித்தாங்க. பிறகு வைதரணி அப்படின்ற நதியை கடந்து பவுந்தர நாட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சாங்க. அந்த நாட்டோட அரசன் தான் பவுந்தரக வாசுதேவன். இவர் பார்ப்பதற்கு கிருஷ்ணரை போலவே இருப்பாரு. பவுந்தரக நாட்டோட படையினருக்கும் கர்ணனோட படையினருக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. வெகு விரைவிலேயே பவுந்தரக வாசுதேவன் கர்ணன் கிட்ட தோற்று போனாரு. சுலபமா இந்த நாட்டை தன்வசமாக்கிட்டு அடுத்து துரியோதனனோட மாமனாரான சித்ராங்கதனோட நாடான கலிங்கம் தான் அடுத்த நாடா இருந்தது. அப்ப கர்ணனோட தம்பி கேக்குறாரு, அண்ணா நாம் எப்படி கலிங்க நாட்டின் மீது போர் தொடுப்பது, அது அரசன் துரியோதனனுடைய உணர்வுகளை காயப்படுத்தாதா அப்படின்னு கேட்க, அதற்கு கர்ணன், இல்லை ஷோன், துவாரகையை தவிர நான் எந்த ஒரு நாட்டையும் விட்டு வைக்க போவதில்லை. இந்த செங்கோல் அனைத்து கௌரவர்களுக்கும் உரியது, போரிட்டே ஆக வேண்டும். சரி, கலிங்கத்தை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், பானுமதியின் அண்ணன் பானுமந்தனா அல்லது அவருடைய தந்தையா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு பானுமந்தன் பதில் அளிக்கிறாரு. உடனே தூதுவன் மூலமா சமாதானமா அல்லது போரான்னு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறாரு கர்ணன். வெகுநேர காத்திருப்பிற்கு பிறகு கலிங்கத்து அரசனான பானுமந்தன் சரணடைகிறேன் அப்படின்னு சொன்ன செய்தியோடு கர்ணனோட தூதுவன் திரும்பி வந்தாரு. கலிங்க நாட்டோட தலைநகரம் தான் ராஜபுரம். கர்ணனும் அவரோட படையினரையும் வரவேற்க ராஜபுரத்தை அலங்கரிக்க உத்தரவிட்டு இருந்தாரு பானுமந்தன். இந்த நகரத்துலதான் பானுமதிய துரியோதனன் கடத்தி கொண்டு வந்தாரு. துரியோதனனோட நண்பன் அப்படின்ற முறையிலேயோ கௌரவ வீரன் என்ற முறையிலேயோ கர்ணனுக்கு இந்த மரியாதை செய்யப்படல. ஒரு மாவீரன் கர்ணன் என்று கௌரவப்படுத்தும் வகையில தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தாரு பானுமந்தன். கர்ணனோட திக்விஜயம் பாதிக்கு மேல நிறைவடைந்து விட்டது. வெற்றி களிப்புல கர்ணனோட வீரர்கள் உற்சாகத்தோடு இருந்தாங்க. கர்ணனோட இரண்டாவது மனைவியான சுப்ரியா அந்த நாட்டில தான் வளர்ந்தாங்க. சுப்ரியாவோட வயதான பெற்றோர்களை கர்ணன் சந்திக்கிறாரு. பானுமந்தனோட வற்புறுத்தலின் பேர்ல ஒரு நாள் மட்டும் ராஜபுரத்துல இருக்க தீர்மானிச்சாங்க. அன்று இரவு அஸ்தினாபுரத்துல இருந்து வந்த தூதுவன் ஒருத்தர் ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வந்தாரு. அது அஸ்வத்தாமன் கர்ணனுக்காக எழுதப்பட்ட கடிதம். அதுல என்ன இருக்குன்னா, நண்பனே கர்ணா, உன்னுடைய வானலாவிய வெற்றிகளை பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களை வந்து அடைகின்றன. அரண்மனையில் இருப்பவர்கள் அனைவரும் உன் வெற்றிகளை கேள்விப்பட்டு பிரமித்து போயிருக்கிறோம். இந்த திக்விஜயத்தின் மூலம் நீ புகழின் உச்சத்தை அடைந்து விட்டதாக எல்லோரும் பேசிக் கொள்கின்றனர். இந்த கடிதம் கிடைத்ததில் நீ மகிழ்ச்சி அடைவாய் என நம்புகிறேன். பாஞ்சாலம், கோசலம், விதேகம், கௌசிகி கச்சம், காமரூபம், வங்கம், மகதம் மற்றும் பிற நாடுகளை வெற்றி கொண்டு நீ ஒரு குதிரையைப் போல வேகமாக முன்னோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறாய். நிலம், புகழ், அந்தஸ்து ஆகியவை அனைத்தும் வலிமையான சுவர்கள். நீ உன் படையோடு ஒவ்வொரு நாடாக பயணிக்கும் போது இந்த மாபெரும் பூமியின் இயற்கை எழிலை நீ கவனித்திருப்பாய். நகர எல்லைக்கு வெளியே இருக்கின்ற விஷ்ணு கோயிலுக்கு நான் தினமும் உன் வெற்றிக்கும் உன் வருகைக்காகவும் வழிபடுகிறேன். அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அனைவரும் உன் வரவுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். நீ திக்விஜயத்திற்கு புறப்பட்ட மறுநாளே ராஜமாதா குந்தி தேவி துவாரகையிலிருந்து இங்கு வந்தார்கள். அவர்கள் விதுரரின் ஓலை குடிலில் தங்கியிருக்கிறார்கள். நான் அங்கு சென்று ராஜமாதா குந்தியின் பாதங்களை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினேன். நான் இத்துடன் என் கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். பாசத்துடன் அஸ்வத்தாமன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதை படித்த கர்ணன் ஆழ்ந்து சிந்திக்கிறாரு. இதற்கு எந்த ஒரு பதிலையும் அனுப்ப வேண்டாம்னு கர்ணன் சொல்றாரு. பிறகு கலிங்க நாட்டில் பார்க்கப்பட வேண்டிய மதிப்பு வாய்ந்த இடங்களை ஒரு பட்டியலிட்டு கொண்டிருக்கும் போது மகேந்திர மலையை பத்தி பானுமந்தனோட அமைச்சர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த மலையோட சிறப்பை பற்றியும் சொல்றாரு. அதாவது, இமயத்தின் சிகரங்கள் சூரிய ஒளியில் பிரகாசமாக ஒளிருவதைப் போல மகேந்திர மலையில் ஒரு கோடாரி இருக்கு. அதுதான் ஜமதக்னியின் மகனான பரசுராமரின் கோடாரி. அங்குதான் ஓர் ஆசிரமத்தை உருவாக்கி அங்கு தங்கியிருக்கிறார். தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்ய ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை நாளன்றும் மகேந்திர மலையிலிருந்து மெதுவாக இறங்கி வந்து கிழக்கு பெருங்கடல தண்ணீர் தன்னோட மார்பளவுக்கு வரும் வரை உள்நோக்கி நீந்தி சென்று அங்கு நின்றபடி சூரிய பகவானுக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம்.
அந்த நாட்களில் அவரை தரிசிக்க கடற்கரையின் மீது மக்கள் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லி முடிக்க கர்ணனுக்கு தன்னோட சிறுவயது ஞாபகம் வந்து போகுது. தான் பரசுராமரிடம் கழித்த அந்த நாட்கள் கர்ணனுக்கு நீங்காத நினைவா இருக்கு. மகேந்திர மலையில தன்னோட குருவான பரசுராமரை பார்க்கணும்னு கர்ணன் விரும்பினாலும் மறுபக்கம் கர்ணனோடு வந்த படையினரை தனியாக விட்டு போக முடியாது என்பதால திக்விஜயத்தை மேற்கொள்ள தயாரானாரு. பிறகு பானுமதியோட நாடான கலிங்க நாட்டை விட்டு புறப்பட்டு நெடுந்தூர பயணத்திற்கு பிறகு விதர்ப நாட்டோட எல்லை பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. கிருஷ்ணரோட மனைவியான ருக்மணியோட நாடுதான் அது. அஸ்தினாபுரத்தோட கிழக்கு பகுதியில அமைந்திருக்க அனைத்து நாடுகளையும் கர்ணன் அடிப்பணைய வச்சதால இப்ப தெற்கு பகுதியின் மீது கவனத்தை செலுத்தினாரு. விதர்ப நாட்டோட அரசனான ருக்மியோட சமாதானமா போகலாம் அப்படின்னு கர்ணன் விரும்பினாரு. அது தொடர்பா விதர்ப நாட்டோட தலைநகரமான குந்தினாபுரத்துக்கு ஒரு தூதுவனை அனுப்பி வச்சாரு கர்ணன். ஆனா சமாதான கோரிக்கைய ருக்மி நிராகரித்தாரு. கர்ணனும் அவரோட படையினரும் பத்ரா நடி ஆற்றை கடந்து விதர்ப நாட்டோட எல்லை நுழைஞ்சாங்க. ருக்மியோட பிரம்மாண்டமான படை போசகதா அப்படின்ற நகரத்துல அணிவகுத்து நின்னுட்டு இருந்தாங்க. இத கர்ணன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ருக்மிய பற்றிய ஒரு சின்ன கதை ஒன்னு பார்ப்போம். ருக்மி முன்னொரு சமயத்துல தன்னோட தந்தையான பீஷ்மகனை எதிர்த்து தன்னோட சகோதரியான ருக்மிணிய சிசுபாலனுக்கு தான் மனமுடித்து கொடுக்க வேண்டுமே தவிர மாட்டிடையனான கிருஷ்ணருக்கு மனமுடித்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் குந்தினபுரம் நகரத்துல இருந்து ருக்மிணிய அபகரித்து சென்ற நேரத்துல ருக்மியும் அந்த நகரத்தை விட்டு வெளியேறி ருக்மணிய கிருஷ்ணரிடம் இருந்து விடுவித்து சிசுபாலனிடம் அவளை ஒப்படைக்க போவதாக ஒரு உறுதிமொழி எடுத்தாரு. ஒருவேளை அதில் தோற்று போனால் குந்தினபுரத்திற்குள் நான் மீண்டும் ஒருபோதும் மடியெடுத்து வைக்க போவதில்லைன்னு சபதம் எடுக்கிறாரு. கிருஷ்ணர் ருக்மிணிய அபகரித்து கொண்டு தன்னோட தேர்ல விரைந்து போயிட்டு இருக்கும் போது ருக்மி அவரோட தேரை மறித்து கிருஷ்ணரோடு பயங்கரமா சண்டையிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் ருக்மியை வீழ்த்தி அவரோட தலையை வெட்ட தன்னோட வாளை எடுக்கிறாரு. ஆனா ருக்மிணி கிருஷ்ணர் கிட்ட மன்றாடி தன்னோட சகோதரனோட உயிரை காப்பாற்றினாங்க. அது நடந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் குந்தினபுரத்துக்குள்ள ருக்மி திரும்பி செல்லவே இல்லை. போசகதா அப்படின்ற நகரத்துல தனியா வாழ்ந்தாரு. இப்போ ருக்மியோடு போரிடுவதை தவிர வேறு வழி கர்ணனுக்கு இல்லை. இதுதான் பானுமதியின் நாடான கலிங்கம் அடிபணிந்த கதையும் விதர்ப நாட்டின் மீது போர் தொடுக்க சென்றதும். அடுத்த பதிவுல கர்ணன் விதர்ப நாட்டை எதிர்கொண்டது பற்றியும் அங்கு நடந்த பயங்கரமான போரை பற்றியும் இறுதியா என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.